பவித்ரே ப்ரஹ்மோபதிஷ்டே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீ நிதயே நம நமோ வெங்கடேஷாய. சஹஸ்ரநாமம் சஹஸ்ரநாமம் ஸ்ரீ வெங்கடேஷ சஹஸ்ரநாமம் 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 ஸ்ரீ வெங்கடேஷ சஹஸ்ரநாமம். உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினமர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சஹஸ்ரநாமம் சஹஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சஹஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சஹஸ்ரநாமம். ஸ்ரீவேங்கட அவருடைய திருநாமங்கள் ஆயிரத்திலே 32வது திருநாமத்தை சொல்லப்போகிறேன். உலகத்தில் காலம் அப்படிங்கிறது டைம் நாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பல உட்பிரிவுகள் இருக்குது. அதாவது தற்காலத்தில் நாம் செகண்டு மினிட்டு அவர் அப்படின்னு சொல்கிறோம். இதே பழைய காலத்தில் கலை முகூர்த்தம் அப்படிலாம் பிரிவு வச்சுருந்தேன். கலை என்பது ரொம்ப சிறிய கால அளவுன்னு வச்சுக்கோங்க, கலை அதை விட பெருசு முகூர்த்தம் இப்படியெல்லாம். அப்புறம் நாள், அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிழமை, அப்புறம் வாரம், இந்த மாதிரி பிரிவுகள் இருக்குது. இது எல்லாத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு எது எப்போ நடக்கணும் அப்படின்னு அந்த காலத்தை தன் வசத்திலே வைத்து கொண்டிருப்பவரும் திருவேங்கடமுடையான். எப்போ எது நடக்கணும் அப்படின்னு கிளீனாக அவன் திட்டமிட்டு செயல்படுறவன். அந்த காலம் முழுக்க அவன் வசத்தில் இருப்பதுனால இதற்கு ஒரு அற்புதமான வரலாறு மகாபாரதத்தில் பார்க்கலாம். விருத்தக்ஷத்திரன் என்பதாக ஒரு மன்னன். விருத்தக்ஷத்திரன் அவ்வளோ நல்லவன் கிடையாது, அதாவது நல்ல எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் சுயநல புலி தான், இருந்தாலும் தவங்கள்லாம் செய்வான். அப்போ இப்போ விருத்தக்ஷத்திரனுக்கு நீண்ட நாள் தவத்துக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்தான். பிள்ளை பிறந்தவாறே ரொம்ப சந்தோஷப்பட்டான் விருத்தக்ஷத்திரன். அப்போ வானத்திலிருந்து ஒரு ஒலி, அசரீரியாக ஆள் தெரியலை, தற்கால மொட்டக்கடதாசுக்கு முன்னோடினு வச்சுக்கோங்களேன், யார் சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் குரல் மட்டும் கேட்டது வானத்திலிருந்து. அந்த அசரீரி சொல்லித்து, விருத்தக்ஷத்ரா, உனக்கு பிறந்திருக்கிற பிள்ளை உலகத்திலேயே மாபெரும் வீரனாக, எல்லாரும் போற்றக்கூடிய பெரிய சரித்திரம் படைத்தவனாக உள்ள ஒரு மகாவீரனால் கொல்லப்படுவான். பிறந்தன்னைக்கே அவன் கொல்லப்படுவான்னு ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணால் எப்படி இருக்கும்? அதனால் விருத்தக்ஷத்ரனுக்கு மனசில் ரொம்ப அழுத்தம். பிள்ளைக்கு ஜெயத்ரதன் பேர் வச்சான், வளர்த்தான். ஆனால் ஒரு பெரிய போர் வீரனால், நல்லவனால், சரித்திர புருஷனால் கொல்லப்படுவான் அப்படின்னா நிச்சயம் இந்த பிள்ளை வில்லனாக இருந்தால் தான் அது நடக்கும். அப்போ அதுக்கு அவன் என்ன செய்யணும்? என் பிள்ளை வில்லத்தனமோடு இருக்கக்கூடாது, நல்ல பண்போடு வளரணும், இவன் நீண்ட ஆயுள் இருக்கணும், அப்படி அருள் செய்யுங்கன்னு ஏதாவது தவம் செய்யலாமோ இல்லையோ. அவன் தவம் செஞ்சு தனக்கு கிடைக்கிற சித்தியெல்லாம் வச்சு அவன் தன் பிள்ளை தன்னை நமஸ்கரிக்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணினான். என்ன பண்ணான், யார் உன் தலையை கீழே தள்ளுறாங்களோ அவங்க தலை உடனே, தரையில் உன் தலை யார் தள்ளுறாங்களோ அவங்க தலை உடனே சுக்குருவாக வெடிச்சு போயிடும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணினான் தன் பிள்ளைக்கு. இந்த விருத்தக்ஷத்திரன் அவ்வளோ கெட்டவன் நல்லவன் இல்லைன்னு சொன்னையே, அவனுடைய ஆசீர்வாதம் பலிக்குமான்னு கேட்கிறீர்களா?
உலகத்தில் தாய் தந்தையர்கள் அவர்களுடைய கேரக்டர் எப்படி இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அந்த பிள்ளைக்கு ரொம்ப நல்லா பலிக்கும். இந்த வரலாறுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நுட்பமான விஷயம் என்னென்னா, யாரை நீங்கள் நமஸ்கரித்து ஆசீர்வாதம் வாங்கினாலும் நீங்கள் அவங்க முன்னாடி தட்டில் எவ்வளோ காணிக்க செலுத்துகிறங்கிறத பொறுத்து தான் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் பெரிய காந்தி நோட்டு போட்டிங்களான்னா உங்க நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சின்ன காந்தி நோட்டு போட்டால் கொஞ்சம் ஒருபுறமாக முகத்தை திருப்பிட்டு போயிட்டு வாப்பான்னு சொல்லிடுவாங்க பெரிய பெரிய துறவிகள் கூட, உலகம் அப்படி. ஆனால் இந்த காந்தி நோட்டினுடைய அளவை பார்க்காம எப்பொழுதுமே இந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவங்க ரெண்டு தான், ரெண்டே கேரக்டர் தான், ஒன்று அப்பா இன்னொன்று அம்மா. அதனால தான் டெய்லி அப்பா அம்மாவை வணங்குவது என்பது ஒரு பெரிய தர்மம். உண்மையிலேயே அந்த தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று ராமபிரான் ராமாயணத்தில் சொல்கிறார். அம்மா அப்பா வீட்டில் இருக்கச்சே கோயிலுக்கு போகிறவெல்லாம் முட்டாள்னே அவருடைய கருத்தை சொல்கிறார். அப்பேற்பட்டது தாய் தந்தையர் ஆசீர்வாதத்துக்கு அவ்வளோ பலன். இந்த விருத்தக்ஷத்திரங்கிற வில்லன் ஆசீர்வாதம் ஜெயதிரதனுக்கு அப்படி பண்ணினான் பிள்ளைக்கு. இதே போல் விருத்தக்ஷத்திரனை போலே சந்தனு மகாராஜா தன்னுடைய பிள்ளை தேவவிரதன், உண்மையிலே சந்தனு பெரிய காதல் வசப்பட்டு தானே அந்த சத்தியவதியை மத்ஸ்யகந்தியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டார். அவளுக்கும் தன் தகப்பனாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தன் இல்லற சுகத்தையே துறந்து விரதத்தோடு இருப்பேன்னு பீஷ்மர் சபதம் வச்சார். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட சந்தனு பீஷ்மர்கிட்ட நீயே விரும்பினாலன்றி நீ இறக்க மாட்டாய் என்று வரம் கொடுத்த ஆசீர்வாதம் பண்ணினார். அது வரமாயிடுது. அதனால் அப்பா அம்மாவுடைய அனுகிரகத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு அவ்வளோ பவர் என்று காண்பிக்கிறது எபிக் ஆகிய இதிகாசமாகிய மகாபாரதம். அது எவ்வளோ தூரம் அதை கணக்கிடுறான் பகவான், இந்த வில்லன் ஆசீர்வாதம் பண்ணிட்டா பிள்ளைக்கு அது பலிக்கணும், அதே சமயத்தில் அந்த பிள்ளையும் மாளணும். அந்த பிள்ளையை யார் மாள வைக்கிறாளோ அவனுக்கு இந்த சாபம் இந்த தலை கீழே விழாதபடி இருக்கணும். இது எல்லாம் ஒரே துல்லியமாக கணக்கிட்டு பகவான் செயல்படுறான். எப்படி செயல்பட்டான்? இந்த ஜெயத்ரதன் தான் துஷ்சலை என்கிற துரியோதனுடைய சகோதரியை மணந்தவன். ஆனால் அவனுடைய கேரக்டர் பாருங்களேன், வனவாசம் பண்ணி கொண்டிருக்கிற திரௌபதி தேவி பாண்டவரோட வனத்திலே இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியினுடைய சகோதரர்களின் மனைவி என்கிற எண்ணம் இல்லாமல் அந்த திரௌபதியையும் அவன் பலவந்தமாக கடத்தின் முக பார்த்தான். அதை தடுத்து பாண்டவர்கள் அவள் திரௌபதியை மீட்டார்கள். அப்பொழுதே ஜெயதிரதன் தலையை கீழே தள்ளணும் அப்படின்னு பீமன் துடித்தான். ஆனால் தர்மராஜர் சொன்னார், கொண்டுள்ள அவனை கொன்னா நம்ம சகோதரி தானடா மாங்கல்ய பலத்தை இழப்பா, நம் சகோதரி விதவையாவதற்கு நான் காரணமாகக்கூடாது, இவனையும் மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு அவனுக்கு அஞ்சு குடும்பி வச்சு மன்னிச்சு அனுப்பிச்சிட்டான். அதனால ஜெயதிரதன் நாம் தப்பு செஞ்சோம் மாட்டிட்டோம்னு நினைக்கல. இந்த தப்பு செஞ்சாலும் பாண்டவர்கள் நம்ம அவமதிச்சிட்டார்களே, அதுக்கு பழி வாங்கணும் பாண்டவர்களேன்னு அவன் பரமசிவனை குறித்து கடுந்தவும் புரிஞ்சான். பரமசிவன்ட்ட ஒரு விசேஷ குணம், ஆசுதோஷி, உடனே அனுகிரகம் பண்ணுவார். அதனால் பரமசிவன் கண் முன்னாடி வந்து நின்னார். ஜெயதிரதா என்ன வேணும்னு கேட்டார். ஜெயதிரதன் சொன்னால், பாண்டவர்களே நான் போரில் வெல்லணும். பாண்டவர்களா? அதில் ஒருத்தர் அர்ஜுனன் ஆச்சேப்பா, அர்ஜுனனை யாரும் வெல்ல முடியாதுன்னு ஏற்கனவே நான் அர்ஜுனுக்கு வரம் கொடுத்துருக்கேனே, அப்படி இருக்கச்சே இப்போ இப்படி உனக்கு அந்த வரத்தை மாற்றி நானே வரம் கொடுக்க முடியும், ஆகையினால இந்த வரத்தை கொடுக்க முடியாது என்று பரமசிவன் சாய்ச்சார் சொன்னார். அதை கேட்டான் ஜெயதிரதன், சுவாமி அப்படின்னா அர்ஜுனன் நீங்களான மற்ற பாண்டவர்களையாவது நான் வெல்ல முடியாது வரம் கொடுக்கணும். பரமசிவன் பார்த்தார், ஏடா கூடமாக வரம் கேட்டுட்ருக்கானே அப்படின்னு கண்ணபிரானோட கலந்து ஆலோசித்தார். கண்ணபிரான் உள்ளே இருக்கிறவரோட கலந்து ஆலோசிச்சார், நெஞ்சிலே அவர் தான் இருக்கார். கண்ணபிரான் சொன்னால் கொடுத்துரு, ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டு, ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். ஆகையினால பரமசிவன் ஜெயதிரதனுக்கு வரம் கொடுத்தார், சிந்து நாட்டு மன்னனே உன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும் அர்ஜுனன் நீங்களான மற்ற பாண்டவர்களை நீ வெல்ல முடியும், இந்த வரத்தை வாங்கி வச்சுட்டுருக்கான் ஜெயதிரதன். இதை ஜெயதிரதன் துரியோதனன் சார்பில் போரிடுறான் மகாபாரத போரில். அப்போ தான் அந்த பயங்கரமான நாள், அதாவது அர்ஜுனனை பாண்டவர்கள் விட்டு அகற்றி இழுத்துன்னு போயிட்டாங்க சம்சப்தகர்கள்ங்கிறவ, எங்களை ஜெயிச்சுட்டு தான் மேலே போருக்கு வரணும்னு அர்ஜுனன் தூரத்தில் அவரோட போரிடுறான். அப்போது ரொம்ப தூரத்துக்கு அழிச்சு போயிட்டாங்க சம்சப்தகர்கள். அப்போது தர்மர் தர்மருடைய சைன்யம் நிற்கிறது. துரோணர் சேனாபதி கௌரவர்களுக்கு அவர் பத்மவியூகம், அது சக்கரவியூகம் ரெண்டு பேர் சொல்லுவாங்க, அந்த சக்கரவியூகத்தை வச்சிருக்கார். அந்த வியூகத்தை உடச்சி உள்ளே போகிறது பீமனுக்கும் தெரியாது, நகுல சகதேவனுக்கு தெரியாது, தர்மருக்கும் தெரியாது, திருஷ்டதீமனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி வியூகம் ரொம்ப கஷ்டமான வியூகம், சிக்கல். அந்த வியூகத்தில் உள்ளே போகும் கலை தெரியாது அவர்கள் முழிச்சு கொண்டிருந்தாங்க. அப்போது அபிமன்யுவுக்கு தெரியுமான்னு கேட்டார்.
அர்ஜுனுடைய பிள்ளை கிருஷ்ணனுடைய மருமகன். அபிமன்யு சொன்னான், இது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு சொன்னார், நான் கருவில் வச்சு கேட்டேன், உயிரத்தை உடச்சின்னு போகிற வரைக்கும் எங்கள் அப்பா சொல்லிட்டு வந்தார், அதை கேட்டுகிட்டே எங்கள் அம்மா தூங்கி போயிட்டா, நானும் கர்ப்பத்தில் சிசுவாக இருந்தவன் அது வரைக்கும் கேட்டேன், அப்புறம் உள்ளே போனால் எப்படி ஏதாவது மறுபடியும் வியூகம் மூடிடுதுன்னா எந்த மாதிரி வெளில வரணுங்கிறது எனக்கு தெரியாது, நான் வேணால் வியூகத்தை உடச்சின்னு உள்ளே போகிறேன், நீங்கள்லாம் கூடவே வந்துருங்கோ, அந்த வியூகம் அப்புறம் சேராதபடி பார்க்கலாம், அதுக்கு என்ன கவலையப்படாத, நாங்கள் உங்கள் பின்னாடியே வரோம்னு சொன்னார் தர்மர். இளம்பிள்ளை 16 வயசு பையன் உள்ளே போனால் வியூகத்தை உடச்சி, துரோணர் அதிசயப்பட்டார், இந்த இளம்பிள்ளைக்கு இவ்வளோ திறமை இருக்கேன்னு. அப்போது பாண்டவர்கள் பின்னாடி வரார்கள், ஆனால் அந்த பாண்டவர்களை ஜெயதிரதன் தடுத்து நிறுத்தினான். அன்றைய தினம் அந்த வரம் அவனுக்கு, பரமசிவன் வரம் பறிக்கக்கூடிய காலம் அது, அதை கணிச்சு வச்சிருக்கான் நாராயண். அதில் அன்றைய தினம் வரம் பறிச்சுது, ஜெயதிரதன் பாண்டவர்களை தடுத்துட்டான், அபிமன்யு உள்ளே தனியாக மாட்டு மாண்டு போனான். இந்த வரலாறு போர் இருந்தன் அந்த போர் முடிஞ்ச அன்றைக்கி சாயங்காலம் அர்ஜுனன் திரும்பி வரானே, அப்போது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. அர்ஜுனன் உடனே வீறிட்டு எழுந்தான், இந்த படுபாவி ஜெயதிரதனை நாளை சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளே தலையை கீழே வீழ்த்துறேன், அப்படி வீழ்த்தலைன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன். இந்த செய்தி கேட்டான் ஜெயதிரதன், தங்கள் ஊருக்கு ஓடி போகணுன்னு பார்த்தான். ஆனால் சகுனி சொன்னான் துரியோதன்கிட்ட, மாப்பிள்ளை அனுப்பிச்சிடாத, ஏன்னா என்னப்பா மாப்பிள்ளை மாண்டு போயிட்டா அசிங்கம் இல்லையான்னு கேட்டான் துரியோதனன். மாமா சொன்னார், அப்படி இல்லைடா, அவன் மட்டும் மாண்டு போகலைன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அவனை காப்பாற்றிட்டுன்னு வச்சுக்கோ இங்கே இருந்து, அப்போ என்ன ஆகும், அர்ஜுனன் நிச்சயமாக அவனை கொல்ல முடியாதனால அக்னி பிரவேசம் பண்ணுவான், வெற்றி நமக்கு. தப்பு தவறி அர்ஜுனன் இவனை பிடிச்சி கொன்னுட்டா அப்போவும் நமக்கு தான் வெற்றின்னார் சகுனி மாமா. அது எப்படின்னு கேட்டான் துரியோதனன். இந்த வரலாறை சொன்னார், அவன் அப்பா விருத்தக்ஷத்திரன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான், யார் அவன் தலையை கீழே தள்ளுறாளோ அவர்கள் தலையை சுக்குநூறாக வெடிக்கும்னு, அதனால் அர்ஜுனன் சபதத்தை நிறைவேற்றினாலும் போயிடுவோம், அப்போ தான் நமக்கு வெற்றி, எல்லாம் ஜெயதிரதனை இங்கே பத்திரமாக வச்சுக்கணும். அப்படியே ஜெயதிரதனுக்கு பலத்தை பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ விருத்தக்ஷத்திரம் மன்னன் இருக்கார், பிள்ளைக்கு பட்டாபிழம் கட்டிட்டு அவர் தபஸ் பண்ணிருக்கார் குருஷேத்திரத்துக்கு பதில் சமந்த பஞ்சகங்கிற இடத்துல, அந்த விருத்தக்ஷத்திரன் தவம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணுறார், உலகமெல்லாம் நன்னாக இருக்கணுங்கிற எல்லாம் இல்லை, இருந்தாலும் தன் பிள்ளை தான்கிற சுயநலத்தில் அவர் பண்ணிகிட்ருக்கார். அந்த சமயத்தில் யுத்தக்களத்தில் ரொம்ப நாழி அர்ஜுனனால் ஜெயதிரதன் நெருங்க முடியல, போது போயிட்டே இருக்குது, கண்ணபிரான் தேரை ஓட்டிகிட்டே வரான், ஜெயதிரதன் அப்படி பாதுகாக்கிறான். அப்போது ஒரு திடீர்னு சூரியன் மறைகிற மாதிரி தெரிஞ்சுது, வானத்தில் சூரியன் மறைஞ்சிட்டான், அர்ஜுனன் சபதம் முடியலை, ஜெயதிரதா வெற்றி என்று சொன்னார்கள். அதுக்குள்ளே அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். பகவான் கிருஷ்ணன் தான் சொல்கிற அக்னி பிரவேசம் பண்ணு, ஆனால் நீ வீரன், அதனால் அக்னி பிரவேசம் பண்ணும்பொழுது வில்லு அம்புமாக குதிக்கணும், அதில் கையில் வில்லையும் அம்பையும் வச்சுக்கோ, 3 முறை வலம் வா, 1 முறை வலம் வந்தான், அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணுவதை பார்ப்பதற்கு ஜெயதிரதனும் ஓடி வந்துட்டான், இதுவரைக்கும் ஒளிஞ்சிருந்த இடத்துலேருந்து. அதே கண்ணபிரான் கவனித்தார். அப்போது அர்ஜுனன் காதில் சொன்னார், ஜெயதிரதன் அங்கே வந்துட்டான், அவன் கழுத்தை குறி முடியாது, ஒரு பானம் போடணும். அவன் கேட்டான் ஜெயதிரதன், அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து, இனிமே என்ன பயன், சூரியன் தான் அஸ்தமிச்சு விடுத்தேன், சூரியன் அஸ்தமிக்கலை என்னன்னு கேட்டான். நான் என்னுடைய சக்கரத்துக்கு சொல்லி இருட்டை உண்டாக்கி சூரியன் இல்லாதபடி பண்ணியிருக்கேன், அதில் சக்கரமாக இருந்தால் சூரியன் லைட்டு தெரியாது, அதெல்லாம் சூரிய வெளிச்சமே தெரியலை, ஒரே இருட்டு மாதிரி இருக்குது, அதுதான் இப்போ நடந்திருக்கு, அதனால் உன் விரதம் சரியாக காலம் சரியாக இருக்குது, நீ அந்த கழுத்தில் பானத்தை போடும், ஆனால் ஒரே ஒரு காரியம், அந்த பானை தலையை தூக்கிண்டு போட முடியும், தூக்கிண்டு எங்கே போய் எது விழணும்னு நான் சொல்கிறேனோ அந்த இடத்த கால்குலேட் பண்ணி விழ வைக்கணும், அது மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டான். கிருஷ்ணா, இது என்ன பெரிய விஷயம், உன் அருள் இருக்கச்சே நான் பண்ணுவேன், எனக்கு அந்த திறமை இருக்குதுன்னு சொன்னான். அதனால் அடி பானத்தை போட்டு டபால் அடித்தான், துரியோதனாதிகளெலாம் கத்தினார்கள், அக்கிரமம் அந்நியாயம் அட்டு வழியாக ஃபோல் பிளே அழுவுணி ஆட்டம் யுத்த திரமம் இல்லைன்னா கதறினார்கள். ஆனால் அந்த தலையை அப்படியே தூக்கித்து அர்ஜுனன் போட்ட பானம், எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க, தலை கீழே விடாதபடி அர்ஜுனன் பானம் வச்சுருக்கான், சௌகரி மாமா எங்கேயான் விழும், விழுந்தவுடனே அர்ஜுனுடைய தலை சுக்குனராக வெடிக்கும் அப்படின்னு அவர் திட்டம் போட்டுருக்கார். அந்த தலையை அப்படியே தூக்கி அர்ஜுனன் பானங்கள் அந்த தலையை கொண்டு போய் நேர சாயங்கால வேளையில் சந்தியாவந்தனம் பண்ணின்னு உட்காண்டிருக்கக்கூடிய நம்ம விருத்தக்ஷத்திரன் மடியில் கொண்டு போய் தெளித்து, விருத்தக்ஷத்திரன் முதல்ல பிள்ளைன்னா கண்டான், என்ன இது தலை முண்டு தலை ஒன்று வந்திருக்கு ரத்தத்தோடு அப்படின்னு அதை எடுத்து கீழே தள்ளினான், தள்ளினா விருத்தக்ஷத்திரனும் மாண்டு போனான். ஏன்னா யார் தலையை கீழே தள்ளினா, விருத்தக்ஷத்திரன் தானே, யார் ஜெயதிரதன் தலையை கீழே தள்ளுறாளோ அவர்கள் தானே மாண்டு போகணும், தலை சுக்குனராக வெடிக்கணும், அப்படி விருத்தக்ஷத்திரன் ஒரே சமயத்தில் விருத்தக்ஷத்திரனும் விழணும்,
ஜெயதிரதனும் வாழணும், உலகத்துக்கு பாரமும் குறையணும், அர்ஜுனுடைய சபதமும் நிறைவேறணும். அர்ஜுனன் சபதம் நிறைவேறத்துக்கு அஸ்தமன காலத்தை வரவழிக்கணும், அதே சமயத்தில் அஸ்தமனம் இல்லாமல் இருக்கணும் என்று காலத்தை துல்லியமாக கணக்கிட்டு இப்படி அர்ஜுனனுடைய சபதத்தை நிறைவேற்றுவதன் மூலம் தான் தான் காலத்தை நன்கு கணக்கு செய்கிறவன் என்பதை காண்பித்த கண்ணபிரான் இப்பொழுது திருவேங்கட முறையில் காட்சி தரான். ஆகையினால தான் இந்த திருவேங்கடமுடையானுக்கு காலகலேஸ்வரன் என்பதாக திருநாம். காலத்தில் கலை முதலி எல்லாத்துக்கும் இவர் தான் கண்ட்ரோலர் என்று இந்த திருநாமத்தை விளக்கக்கூடிய வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை இப்பொழுது சொல்லினேன், கேளுங்க. காலஸ்ய கர்த்தா கலனம் ததேஷகா விஷாத்ரிநாதோ விகரன் விபாதி காலம் விதாயாஸ்ய வசேச கால கலேஸ்வராக்கியாம் பகவன் விபர்த்தி. ஒரு விஷயம் பார்த்தீங்களான்னா, இந்த வேத மதத்தில் காலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா, சில விரதங்கள் சில காலத்தில் பண்ணணும். ஏகாதசி விரதம் உபவாசம் இருக்கணும். அது உபவாசம் முடிஞ்ச உடனே மறுநாளைக்கு அந்த உபவாசத்தை முறிக்கக்கூடிய பாரணை பண்ணணும் துவாதசியில். ஆனால் அந்த பாரணை பண்ணும் பொழுது துவாதசி இருக்கணும். துவாதசி போன பிற்பாடு பாரணை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் த்ரயோதசியில் பாரணை பண்ணினால் 12 துவாதசி புண்ணியத்தை அடிக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக அந்த துவாதசி வரும், சில சமயம் 7 மணிக்கே போயிடும் காலையில், சிலையில் 5 மணிக்கு 6:30 போயிடும். அந்த மாதிரி சூரியோதயத்துக்கு அப்புறம் துவாதசி போகக்கூடிய நாள்கள் வந்தால் அந்த துவாதசி போகிறதுக்குள்ளே பாரணம் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணணுன்னா அதுக்கு நமக்கு டிசிப்ளின் வேணும், இந்த டயத்தை மதிக்க தெரியணும். அந்த தன்மையெல்லாம் வந்து அந்த விரதத்தை அனுஷ்டித்த மனநிறைவு பெறணும்னா இந்த திருநாமத்தை ஜபிக்க வேண்டும். எங்கே என்னுடன் கூட கலந்து திருவேங்கடமுடையானை நெஞ்சிலே நிறுத்தி ஜபியுங்கள். காலகலேஸ்வராய நமஹ. நன்றி, வணக்கம். प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ.